இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோ ஒர்க்கரில் பேமெண்ட்டு வந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ப்ளேஸ் ஏ நியூ வித்ட்ரா ரிக்வஸ்ட்டுக்கு போங்க. ஃபர்ஸ்ட்லி ஆப்ஷன் ட்ரான்ஸ்பேன்னு இருக்குது, ட்ரான்ஸ்பே போவோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நேம் ரெட் மார்க்கில் ஸ்டார்ஸ் இருக்குது, அதுவும் அந்த ஃபீல்டு மட்டும் நம்ம ஃபில் பண்ணாவே போதும். ரிமைனிங் ஃபில் பண்ண அவசியம் இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன் ஃபீல்டு மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நம்ம கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட்டு இப்போ நான் ஆந்திரப்பிரதேஷ் கொடுக்குறேன், சிட்டி வந்து நம்ம டிஸ்ட்ரிக் கொடுக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்ன்றத. இப்போ சிட்டின்ற இடத்துல நம்ம வந்து டிஸ்ட்ரிக் கொடுக்கணும், டவுனுன்ற இடத்துல நம்மளுடைய மண்டல் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர் டைப் பண்ணால் போதும். லோட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இப்போ திரும்பவும் மேலே நான் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன் சித்தூர்னு. இப்போ த்ரீ லெட்டர்ஸ் டைப் பண்ணுறேன். இப்போ டிஃபால்ட்டாக சித்தூர். இப்போது த்ரீ லெட்டர்ஸ் டைப் பண்ணுறேன், NAG நகரி. நம்ம கரெக்டாக சிட்டியும் டவுனும் டைப் பண்ணால் நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கீழே காட்டும். இந்தியா கண்ட்ரி, இங்கே வந்து ஐடி டைப்பு, நம்ம என்ன ஐடி நம்பர் கொடுக்க போகிறோமோ அந்த ஐடி. இப்போ நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன், மேலே ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் கீழே காட்டும், நம்ம சிட்டியும் டவுனும் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான். கரன்சி ருபீஸ், INR. இப்போ நான் எங்கள் ஸ்டேட் பேங்க்னு டைப் பண்ணுறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது மூலமாக நம்ம டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் அக்கௌண்ட் டைப்பு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் கிளிக் ஹியர் டு சென்ட் பின் டு யுவர் இமெயில். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு இமெயிலுக்கு ஒரு பின் வரும், அந்த டிஜிட் அங்கே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து சப்மிட் பண்ண வேண்டியது தான். சப்போஸ் நான் இங்கே சிட்டியும் டவுனும் கொடுக்கல, இப்போ ரீலோட் பண்ணி காட்டுறேன். பிஃபோர் வந்த ஆப்ஷன் இப்போ வராது, பேங்க் டீட்டெயில்ஸு, கரன்சி வேல்யூ எதுவுமே வராது. இப்போ கீழே பாருங்கள், கரன்சி வேல்யூ, பேங்க் டீட்டெயில்ஸு, பேமெண்ட் மோடு, எந்த டீட்டெயில்ஸும் வராது. நம்ம சிட்டியும் டவுனும் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான், ப்ளஸ் கண்ட்ரியை கொடுத்தா மட்டும்தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி டைரெக்டாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக வித்ட்ராவில் பேமெண்ட் வந்து ஃபோல்டரில் இருந்தால் பின் அங்கே மேலே ஹோல்டரில் இருக்கும், எனக்கு ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஆக்டிவேட் ஆன ஐடி. சப்போஸ் பேமெண்ட் ஹோல்டரில் இருக்கும், அங்கே ரெட் கலரில் இருக்கும், அப்போ வந்து சப்போர்ட்டில் போயிட்டு கீழே இருக்கும் சப்மிட், யூ கேன் சப்மிட் ஏ மெசேஜ்னு. நான் ஆல்ரெடி நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கேன். சப்மிட்டில் போயிட்டு வித்ட்ரா அண்ட் பின் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் சப்ஜெக்டை டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பேஜை, வித்ட்ரா பேஜை நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணோம்னா வித்தின் 5 days இல்லை நமக்கு ரிப்ளை மெசேஜ் ஒன்று வரும். சம்டைம்ஸ் நம்மளுடைய ஐடி ப்ரூஃபோடைய ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க, நம்ம ஐடி ப்ரூஃப் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரா பின் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 4 to 5 weeks பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ராக்கு மட்டும்தான் இது, அடுத்த முறை வித்ட்ரா பண்ணும்போதெல்லாம் நான் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம வில்லேஜ், டவுன் இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் கொஞ்சம் லேட்டாகவே ஆகலாம், 2 months கூட பிடிக்கும் பின் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு நல்ல ஏர்னிங் தர வெப்சைட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.